கேரள மாநிலம் மூணார் ராஜமலையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலச்சரிவில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மண்பாறைகளில் சிக்கி தண்ணீருடன் தரைமட்டமாக அடித்து சென்றனர். வெள்ளத்தில் அடித்து சென்ற இடங்களை முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்த விரிவான தகவலை தருகிறார் நமது மூணார் செய்தியாளர் செந்தில்குமார். மூணார் ராஜமலையில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக இன்று 4வது நாட்களாக மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை 7 மணி வரை 43 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. தற்போது மீட்பு பணியில் உடல்கள் கிடைக்காத சூழ்நிலையில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 5 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. தற்போது 3 உடல்கள் கொண்டு வந்தன. மீண்டும் தொடர்ந்து மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் மோப்பநாய் உதவிகள் கொண்டு தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7 மணி முதல் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அதில் குறிப்பாக ஆற்றில் 5 உடல்கள் அடித்து செல்லப்பட்டது தூரமாக கண்டனர். மண் சரிவில் புதைந்த உடல்களை தீவிரமாக தேடும் பணியில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவிலிருந்து 100 பேர்கள் அதிகமாக வந்து மோப்பநாய் உதவியுடன் உடல்களை தேடிக்கொண்டு வருகிறார்கள். கேரளா முன்னாள் முதலமைச்சர் திரு உம்மன்சாண்டி வருகை வந்து சம்பவ இடத்தை நேரடியாக சந்தித்து மக்களை ஆறுதல் கூறினார்கள். கேப்டன் செய்திக்காக மூணாறிலிருந்து கேமராமேன் மாரிமுத்துவுடன் செந்தில்குமார்.